விருப்பமான கேள்வி பதில்கள். அதுதான் நான் வந்து எல்லார்கிட்டேருந்து பார்க்குறேன். இந்த உலகம் என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து ரொம்ப கூர்மையாக யோசிக்கணும், மனத்தில் யோசனைகள் மயமாக ஆழ்ந்து சிந்திக்கணும். மனம் என்பது ஒரு மாயக்கண்ணாடி, நினைப்பின் நிழலையும் அதில் காணோம் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு படிச்சுட்டாங்க. மாயக்கண்ணாடி, அந்த மாயக்கண்ணாடியில் நம்மளுடைய உடல், உயிர், சுவாசம், மற்றபடி ஆடியோ வீடியோ, உணர்ச்சி மயமான நான் பாகம், இவைகள் சதா பிரதிபலித்து நிழலாட்டம் ஆடிக்கொண்டிருக்கு. மொத்த ஆன்மீகத்தினுடைய சாரமே யார் இந்த மாதிரி ஆட்டம் ஆடுகின்றான், யாரினால் இந்த ஆட்டம் தோற்றுவிக்கப்படுகிறது, ஆட்டம் ஆடப்படுகிறது, யாருக்கு இந்த எண்ணக்கூட்டங்கள், யாருக்கு இந்த உணர்ச்சி மயக்கு, யாருடைய உடல், யாருடைய உயிர், யாருடைய சுவாசம், யாருடைய எண்ணம், யாருடைய உணர்ச்சி. உண்மையிலேயே ஆழ்ந்து உள்ளே சென்று உண்மையை உணர்ந்த ஞானிய நேரடியாக அசைவில்லா சகஜமான மௌனம், சகஜமான உணர்வு, மௌனமான இருப்புணர்வு, ஸ்டில் கான்சியஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷ்ல. ஸ்டில் கான்சியஸ், இட் இஸ் நாட் கான்சியஸ்னஸ், ஸ்டில் கான்சியஸ் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு அடிப்படையாக தனக்கு அந்நியம் இல்லாமல் பிரபஞ்சத்தை, பிரபஞ்சம் தோன்றினாலும் சரி தோன்றாவிட்டாலும் சரி, ஸ்டில் கான்சியஸ் இன்டெலிஜென்ஸ் மறைவதே இல்லை, நீங்குவதே இல்லை, உதிப்பதே இல்லை, உற்பத்தியாகுவதே இல்லை. இந்த நிழல் பிம்பங்கள் வந்து நனைவதைப் போலவும் குளிர்வதைப் போலவும் வெப்பமாக இருப்பதைப் போலவும் பலவிதமான உடலில், எண்ணங்களில், உணர்ச்சிகளில், காலத்தில், தேசத்தில் தோற்றத்திற்கு வருவதைப் போலவும் என்று பிறப்பதைப் போலவும் வளர்வதைப் போலவும் வயதாவதைப் போலவும் தேய்வதைப் போலவும் மரணிப்பதைப் போலவும் இதையெல்லாம் நான் வார்த்தையா பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த வார்த்தைக்கெல்லாம் துளி கூட வேஸ்ட் ஆஃப் டைம், நினைக்கிறதே வேஸ்ட் ஆஃப் டைம், நினைக்கிறதே நினைப்பா உள்ள ஓடிந்துதானா அடியோடு அறியாதவர் அவர் நிச்சலனமாக மௌனமயமாக வாழலாம், வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உணர்ந்தவர்கள். கடைசியாக நமது ரமண மகரிஷி அவர்கள் வாழ்ந்து காண்பித்து விட்டு பிரபஞ்சத்திற்கே ஒரு பெரிய சுரூப தரிசனம், சுரூபம் அப்படின்னு சொல்கிற அந்த பொருளை அறிமுகப்படுத்தி விட்டு வாழ்ந்தும் காண்பித்து விட்டு அங்கே எண்ணமே இல்லை, மௌனமே அதன் சுரூபம், அசைவுகளே இல்லை, தனியான வீடியோ ஆடியோ உணர்ச்சி மயமான உடல், உயிர், சுவாசம் கொண்ட ஒரு மனிதன் உணர்ச்சி மயமாக தன்னை பாவிக்கும்படியாக அங்கு ஒன்றும் இல்லையப்பா, அவ்வளவே பா இந்த வாழ்க்கை, இதற்கெல்லாம் ஸ்டேஜஸ்லாம் தேவையில்லைப்பா, சசங்கத்தில் தூய் உள்ளே பார், மௌனத்தை அனுபவி, அனுபவிப்பவனாக கூட அனுபவிக்காதே, பார்ப்பவனாக கூட பார்க்காதே, வாழ்பவனாக இதையெல்லாம் அணுகாதே, வாழ்பவன் பொருளை தான் பிடிச்சிக்கிட்டு பொருளை தான் தேடி ஓடணும், உறவை தேடி ஓடணும், உணர்ச்சிகளை உணர்ச்சிகளில் இன்பம் இருப்பதாக நினைத்து கொண்டு அறியாமையினால் ஓடணும், உடம்பாக ஓடணும். ஏன்னா உணர்ச்சி இதை அனுபவிப்பவன் உடம்பாக இருக்கும் ஒரு நான்பாவம், அவனுக்கு உடம்பு அளவாக அந்த உணர்ச்சியை பார்த்தான்னா உடம்பு அளவாக, உடம்பு அளவாக இன்பம் கிடைக்கணும்னு ஓடுவான். இந்த மாதிரி ஆட்டம் ஓட்டம் பாட்டம் எதுவும் கிடையாதுங்க, பழிச்சு அந்த உறக்கம் போல. இந்த 24 மணி நேரம் 2021 மார்ச் மாதம் 11ஆம் தேதி மாலை சத்சங்கம், நீங்கள் எல்லாம் கேட்பவர்கள், நான் சொல்லி கொண்டிருப்பவன், இதெல்லாம் வந்து நிழலாட்டம். அதே நிழலாட்டம் என்ன சொல்லி கொண்டு இருக்கின்றதுன்னா நிழலாட்டம் சொல்லுது, இதை சொல்றவங்க கூட அங்கே இல்லை. பேசுபவன் அந்த உண்மையை அந்த அளவுக்கு பார்த்து கொண்டே இருப்பதனால் ஐயோ இதை விட்டுவிட்டா ரொம்ப கஷ்டமாச்சே,
இதை எல்லோரும் அனுபவிக்க வேண்டுமே, எல்லோரும் பார்க்கலாமே, இது உற்பத்தி பண்ணப்பட்ட விஷயம் இல்லையே, இதுதானே சுரூபம், அப்படி என்பதனாலேயே அதை வந்து திரும்ப 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 வந்து சொல்லாமல் எப்படி இருப்பது? அதிலேயே தோய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை எப்படி வந்து வெளிப்படுத்தாமல் இருப்பது? அதற்கு மட்டும் வார்த்தைகள் வேண்டும், எண்ணங்கள் வேண்டும். கர்த்தா இல்லாததனால் வார்த்தைகள் வந்து பேசுபவனாக இல்லாமல் வெளிப்படுகின்றன. மௌனமே பேச்சாக வெளிப்படுகிறது. அச்சலமே கருத்து இயக்கமாக, நினைப்பு இயக்கமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் இறைவன் சந்நிதி. இதுதான் வந்து திருமூலருனுடைய திருமந்தத்தில் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். உள்ள கர்ப்ப கிரகத்தில் இருப்பவர் வந்து சுரூபம், கோபுர வாசல் வந்து பிரசாதம் வெளிப்படுகிறது, அருள் வெளிப்படுகிறது, பிரபஞ்சத்திற்கே அருள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஐந்து புலன்கள் வழியாக, மனம் வழியாக, புத்தி வழியாக கருப்பொருள் என்ன இருக்கோ அது அப்படியே வெளிப்படுகிறது. அதனால்தான் வள்ளல் பிரான், அவர் வள்ளல் பிரான், எல்லையில்லா தோற்றம், இன்ஃபைனட் ஸ்பேஸ், இன்ஃபைனட் இன்டெலிஜென்ஸ்.